மார்ச் 22. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். தலைமையிட செயலாளர் முருகன் வரவேற்பு உரையாற்றினார். DNHHSSGDA சங்க தலைவர் துரைராஜ், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் சக்திவேல், பொருளாளர் கலைவாணன் சரவணன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினார்கள். மாநில பொருளாளர் நடராஜன் சிறப்புரையாற்றி பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் எனவும், அரசு ஊழியர்களின் ஓய்வு காலம் என்பது வாழ வழியற்ற காலமாக மாறிவிட்டது, தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த உயிர் கோரிக்கை என்பது தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அரசூழியர்களின் எதிர்காலம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள் பாக்கியராஜ், மாசுதேவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.